வீதி ஓரங்களில் இந்த மனித பிஞ்சுகள் வீசி எறியப்பட்டிருக்கும் காரணம் வாழ்க்கையில் வழிதவறி பிறந்ததாலோ வறுமையின் கொடுமையாலோ பெற்றவர்களுக்கு பெருஞ்சுமை என கருதப்பட்ட ஜீவன்களோ எதுவாயினும் இவர்களும் நம்முடன் இந்த உலகத்தில் வாழ பிறந்து விட்டார்கள். இந்த பிஞ்சு மலர்களுக்கு அன்பு நீர் வார்க்கும் தோட்டம் எது? அதுதான் கருணை இல்லம். ஒரு புதுமுக அறிமுகமா இருக்கு. கம், அது யாருன்னு பார்க்கலாம். அதோ தாயே, இந்த தோட்டத்தில் புதிதாக பூத்திருக்கும் இந்த ஊனமுற்ற மலருக்கு உனது கருணை ராஜ்யத்தில் இடம் கொடுமா?
முடிஞ்சு எல்லாரும் டிஃபனுக்கு போயாச்சு. மகாராணி கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களோ? ம், இந்த டிஃபன். யாரோ பெத்து உன்னை எங்க தலையில கட்டிட்டாங்க. நீ வந்து எங்க உயிரை வாங்குற. நானும் வந்து 2 வருஷமாச்சு. உன்னுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. வழக்கம் போல உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தின்னு தொலை. சனியனே, உன்ன எல்லாம் உனக்கு மதர் குடுக்கற செல்லம். அட்டன்ஸ் எடுக்க போறேன், முடிஞ்சா வந்து சேரு. கோமணத்தோட ஓடாதடா, ஒரு சமயம் போல இருக்காது, குளிச்சுட்டு ஓடுறடா. ஐயோ, உன்னை பிடிக்கிறதுக்கு உன்ன மாதிரி வரையிரு. என்னதே புது மெம்பர? அம்பட்ட வாராவதியில அனாதியா அழுதுகிட்டு இருந்ததா, போலீஸ் அனுப்பிக்க வச்சாங்க. அடப்பாவுமே. நீங்க ரெண்டு பேரும் கடைசியா அம்பட்ட வாராவதிக்கு எப்ப போனீங்க? உங்க ரெண்டு பேரும் முகசாயில இருக்கேன். எங்களுக்கு அப்படியெல்லாம் யாரோடய செய்யும் கிடையாது. என்ன மாதிரி நிச்சயமா இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, குழந்தை உங்களை மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள குறுகுறுங்க மனசாட்சி. எங்களுக்கு ஏன் உத்தரம்? நாங்க அசட்டு தரமா பெத்துக்கவும் மாட்டோம், அறிவு கிட்ட தனமா கண்ட இடத்துல போடவும் மாட்டோம். இவ்வளவு அழகான குழந்தைய அனாதையா போடுறதுக்கு பெத்தவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? மனசுன்னு இருந்த இப்படி செஞ்சிருப்பாளா? தப்பான வழியில தாயானவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருதயத்தையே வைக்கிறது இல்ல போல் இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். இல்லைன்னா நம்ம ஆசிரமத்துக்கு தினம் இப்படி 4 குழந்தைங்க வந்துகிட்டு இருக்குமா? கடப்போமா நீ? அவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு இருந்தாதானே பிரச்சனையே வரப்போகுது. பெத்தவளுக்கே பிடிக்காதனால தானே இப்படி நட ரோட்ல விட்டு போறாளுங்க. இதுகளை கட்டி மேய்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. ஐயோ, கோமணத்தை கேட்டுறானே. அம்மா திரும்பவே அப்படியே டேய் டேய், ஓடாதடா ஓடாதடா, ஐயோ ஐயோ ஓடாதடா. எவ்வளவு தூரம் நான் வரது? ஏறுது. ஏய் இம்மனா முஞ்சி, நீ ஏன் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆமா, போய் பெருசான கழிக்க போறேன், மூட்டு வேலையை பாத்துட்டு இருப்பேன். இங்கே கடை அதே கோமணேஸ்வரா. அட்டெண்டன்ஸ் முடிஞ்ச உடனே விளையாடாம அவங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு போனோம். ஓகே தோமஸ். எஸ் மிஸ். அனிதா. எஸ் மிஸ். பாத்திமா. எஸ் மிஸ். பீட்டர். ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க. அதென்னடா ஜேசி பீட்டர்? ஜேசி என்னோட இனிஷியல். அதப்படி எல்லாரும் ஜீசஸோட பிள்ளைங்கன்னு மத சொன்னாங்க, அதனால என்னோட பேரு ஜீசஸ் கிரைஸ்ட் பீட்டர். சரிப்பா, இனிமே நான் உன்ன அப்படியே கூப்பிடுறேன். உக்கார். சிறிய புஷ்பம். இந்த பேர் எனக்கு பிடிக்கல மிஸ். நீ வளர்ந்து பெரியவளானதும் பெரிய புஷ்பம்னு கூப்பிடுறேன். உக்கார். சைமன். எனக்கு வேற பேர் வைங்க. ஏ என்ன சைமன் சைமன் கூப்பிடாம பழிமண்ணு கூப்பிடுறா? யாரு? தோ இவன் தான். நிறுத்து. அவதான் ஊமையாச்சு. எப்படி சொல்லுவா? களிமண்ண பேசுற மாதிரி கையில பெசஞ்சு பெசஞ்சு காட்டாளே. அதெல்லாம் தப்பு. உன் பேர் என்ன? ஆ, லில்லி. உக்கர். ஜான். மிஸ் கண்ணன் கண்ணப்பல்ல, ஏதாவது ஒரு பேர் வைங்க மிஸ். ஏன்பா? பேர்லயாவது கண் இருக்கட்டுமே. கர்த்தர் உனக்கு நிச்சயமா கண்ணு கொடுப்பார். அவரை கேளு. நெக்ஸ்ட் ரோசி. ரோசி, ரோசி கூப்பிடுறேன் காதல வேலை. உனக்கு தினமும் இதே வழக்கம் ஆயிடுச்சு. நீ வாய திறந்து பிரசன்ட் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஆப்சன்ட் தான் போடுவேன். வர வர இந்த ரோசி செய்யற அட்டகாசம் பொறுக்க முடியல. கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளை இப்படியே விடக்கூடாது, துமர் ஜாஸ்தியா போச்சு. மதர்னு சொல்லி இவ கொட்ட தடக்கலாமாங்க? எஸ் சாரி மதர், அந்த ரோசி எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாரும் அலட்சியப்படுத்துறா, யார் சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறா. கனிவோட கண்டிப்பு காட்டுங்க, அன்பால கட்டுப்படுத்துங்க. கனிவு காட்டினா அவ ஏத்துக்கிறதே இல்ல. அவ கூட நாள் பூரா அவஸ்தப்படுறது நாங்க தானே. இல்ல மதர், இந்த 300 குழந்தைகளுக்கு இல்லாத ஒரு இடத்த ரோசிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ரோசியை பாத்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன், நீங்க போலாம். ஐ செட் யூ கேன் கோ. ரூபி, ஆயா தேவன் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. குட். உன்னுடைய சேவை பத்தி ரொம்ப உயர்வா எழுதிருக்காங்க. லலிதா, குழந்தைங்களை பராமரிக்க என்னென்ன குணங்கள் வேணும்னு நினைக்கிறேன்? நல்ல மேய்ப்பனுக்கு 4 குணங்கள் வேணும்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. ஆடுகள் பசி எரிஞ்சு உணவளிக்க தெரியணும். நோயுற்ற காலத்துல உதவியா இருக்கணும். அது கொடுக்கற குரலை வச்சே அது தேவைகளை உணர தெரியணும். வெரி குட். உன்னை பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா? மாதா, இருந்த உறவு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு அநாதனா, இதுக்கு மேல
என்னை எதுவுமே கேட்காதீங்க. எல்லாத்தையும் மறக்கத்தா நான் இந்த வேலையை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது இந்த வேலையை நீ தேடி வந்ததுக்கு காரணம்? இதுல ஒரு ஆத்ம திருப்தியும் அமைதியும் இருக்கு. இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு அமைதி தேட வேண்டிய அவசியம் உனக்கு என்னமா வந்தது? நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் மதா. இட்ஸ் ஓகே லலிதா. இந்த ரோஜா மலர்களை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? சின்ன வயசுல இத தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையே மாறி போனதுக்கு பிறகு இந்த அழகான மலருக்கு ஆயுள் ஒரு நாள் தானேன்னு வருத்தம் தோணுது. உயிரில்லாத இந்த மலர்களுக்காக உன் மனசுல இவ்வளவு இறக்கம் தோணுதுன்னா, உயிருள்ள இந்த ஆசிரம மலர்களுக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வ. இன்னிலிருந்து நீ வேலையில சேர்ந்துடலாம். தேங்க்யூ மதா. குட் மார்னிங் ரோசி. என் பேர் லலிதா. இன்னிலிருந்து நான் தான் கவனிச்சுக்க போறேன் ஆயா. உனக்கு பேச தெரியாதா? சரி பரவாயில்ல, இந்தா சாக்லேட். சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடு. என்ன இது, தலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்படிதான் அலங்கோலமா இருக்கிறதா? இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை. தெரியும் அன்பால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எதையும் சாதிக்க முடியும், ஆனா இதை சாதிக்க முடியாது. மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போன, திரும்பி வந்து சாரிங்கறியா? என்ன விஷயம்? தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேக்குறதா மேனஸ்னு மத சொன்னாங்க, மன்னிச்சுக்கங்க. இனிமே நல்ல பையனா நடந்துக்கணும் என்ன? இதுதான் குழந்தை மனசு. அந்த மனசு இவகிட்ட இல்லாம போயிடாது. இதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா சரி.
சிடுமூஞ்சி சின்னம்மா, சீக்கிரமா சாப்பிடுமா. இப்படி கொலைப்பட்டியா கிடக்கிறத பார்த்தா என் வயிறு எரியுது. கொஞ்சம் குடிமா ரோசி. நானும் உன்ன மாதிரி மனுஷிதா, எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன், அதுக்காவது வேணும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இப்பதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கிக்கணக்கு நான் விரும்புற சம்பளம் இந்த பணம் இல்ல, ரோசியோட அன்புதான். அதை வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அதை வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்கேன். மதம் பிடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க? மதா, ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை. எதுக்கு? அவளை நான் வெளியே அழைச்சிட்டு போகணும். மாறுபட்ட சூழ்நிலை அவ மனச மாத்தும் நினைக்கிறேன்.
சிவன் கோயிலே சிவன் திருமயிலே அடி புனக்கலுக்கு வீணா மன கவலே இங்கே வழி துணையான இருக்கையிலே உன்ன படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரு இல்லனா உன் மேல இவ்வளவு வன்பு காட்டு என்ன நீ அலட்சியப்படுத்துவியா என்ன நீங்க ஒரு நியூஸோட வந்திருக்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அட போட உன் நியூஸ் எப்பவும் ரோசிய பத்தி தான் அவளே இங்க இருக்காளாம் அப்புறம் நான் நியூஸ் நீ வர்ற என்ன செய்ய போறோம் நாளைக்கு நமக்கு ஒரு ஆள் ஸ்வீட் குடுக்க போறாரு அது ஆறுன்னு சொல்லுங்க நம்ம சமயக்காரன் யாராவது மந்திரிகளா இருக்கும் கிடையாது ஃபாரின்ல இருந்து டொனேஷன் அனுப்ப யாராவது விஐபியா இருக்கும் ஐயோ ரஜினி ஸ்வீட் நேரடியா கொடுக்க மாட்டாரு இப்படி சைட்ல போட்டு நம்மள வாயால பிடிக்க சொல்வாரு புடவையே வேண்டாம் மிஸ்டர் பேண்ட் ஜீன்ஸ் போட்டா அவருக்கு பிடிக்கும்னு நான் ரஜினி அதோட நின்னு ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும் படமே எடுக்கலாம் என்னோட ஆட்டோகிராஃபிக்ல அவருடைய கையெழுத்து மட்டும் தான் இல்ல என்னது கூட தான் இல்ல ரஜினி அங்கிள் வர போறது எங்களுக்காக நீங்க தான் ஏன் இப்படி அலையறீங்க அல்பண்டா உங்களையும் சேர்த்துதான் சொன்னேன் ஸ்டாஃப் எல்லாரையும் மதர் கூப்பிடுறாங்க வாங்க ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம் நாளைக்கு வராருல ஏண்ட ஜான் நீ மட்டும் என்ன பேசாம இருக்க ரஜினி அங்கிள நீங்க எல்லாம் கண்ணால பாப்பீங்கல்ல என்னால பாக்க முடியாது தொட்டு தான் பாக்க முடியும் டே பீட்டர் அதுக்கு ஏற்பாடு பண்றியாடா டோன்ட் வரி ரஜினி அங்கிள் கூட நீ கை கொடுக்க போற அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஓகே எங்க வருகை தந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம் கருணை இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருணை இல்லத்து மதுரவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல இப்போ ஒரு படி அரிசியோட விலை 4 ரூபாய் 5 ரூபாய் நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆகிறதுக்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆகும் அப்போ ஒரு படி அரிசியோட விலை 50 ரூபாய் 60 ரூபாய் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்க்கிறதுக்கு அதுல வாழ்றதுக்கு நிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும் நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தர உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும் அதான் என்னுடைய ஆசை இப்போது அவர்கள் உங்க எல்லாருக்கும்
இனிப்பு வழங்குவார். எனக்கு கண்ணு தெரியாது, உங்களை தொட்டு பார்க்க அவன் ஆசைப்படுறான், கொஞ்சம் கை கொடுங்கள. ரொம்ப தேங்க்யூ அங்கிள். ரோசி, சாரி சார், தப்பா நினைக்காதீங்க, இவன் கொஞ்சம் மூடி டைப். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் நான் நடிச்ச ஒரு படத்தை உங்களுக்கு எல்லாம் காட்ட ஏற்பாடு பண்ணிருக்கேன். படம் அன்னைவர் ஆலயம். நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் வரேங்க. மிஸ்டர் ரஜினி, இது எடுத்துங்க. தேங்க்யூ. சரியா ஸ்வீட் பிடிக்கல, பரவாயில்ல, இந்த பூ வாங்கிக்கமா? சேர்த்து
முன்னம் செய்த தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறேன் நீ இன்றி உந்தன் தன்னை துடிக்கிறாள் செத்த மனம் பித்து பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது அன்னை வசம் உன்னை வைத்தேன் என்னை நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அது போதும்பா நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்னை மன்னிச்சு என்னை மன்னிச்சிருப்பா கணேஷ் அது உங்கப்பா அவரே ரஜினிகாந்த் பெரிய சினிமா நடிகர் அவரை நான் இப்பவே பார்க்கணுமே இப்பவே வா ஐயோ அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு பாக்குறது ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் ஆயா ஆமா நீ அவரை பாக்கணுங்கற அவங்க கொடுத்த ஸ்வீட்டையும் கீழே துப்பிட்ட அவங்க கொடுத்த பூவையும் கீழே போட்டுட்ட பாவம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களா
இது அப்பவே உனக்கு தெரியலையா? அவரு இவ்வளவு நல்லவர்னு அப்ப நான் நினைக்கலையே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? குட்டியானைய அதோட அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்த எனக்கு அழுகையே வந்துருச்சாயா. அவரை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அது தப்பு இல்லையா? அதனால நான் அவரை பார்த்து சாரி கேட்கணுமே. கவலைப்படாத, மதர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நோ, நான் அவர்கிட்ட இப்பவே மனு கேட்கணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டராது எழுதணும். லெட்டர் தானே? பாருங்க, இத பாருங்க, ரசிகர் மண்டலத்துல யாரோ ஃபோன் பண்ணாங்கனா, ஃபேன்ஸ் யாரோ ஃபோன் பண்ணாங்கனா எனக்கு டிக்கெட் கொடுக்கணும். ஓகே, அவங்க டிசைன் பண்ண கூடாது. ஓகே சார். அப்புறம் கருணை இல்லத்துல இருந்து நீங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணதுக்காக மதர் தேங்க்ஸ் லெட்டர் எழுதி இருக்காங்க. அத்தோட ரோசியின் ஒரு குழந்தை உங்களுக்கு லெட்டர் எழுதி இருக்கா, நீங்க பதில் லெட்டர் எழுதணும்னு மதர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அங்கிளுக்கு, நீங்க கொடுத்த ஸ்வீட் பூவில நான் கீழே வீசி உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். ரஜினி அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவங்க. குட்டி யானையை காப்பாத்தி அதை அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு லெட்டர் எழுதுங்க அங்கிள், பிளீஸ். அன்புள்ள ரோசி. பதில் எழுதுமா? பேட் பிளீஸ். வேண்டாம், அன்னைக்கு கொடுத்ததே போதும். இன்னொன்னு குடுக்கிறேன், கிட்ட வாய. இத பாத்தீங்களா, ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. நிஜமாவே ரஜினி அங்கிள் தான் எழுதிருக்காங்க, வேணா பாருங்களா. பாம்பே போறேன், பாம்பே போயிட்டு வந்ததும் நிச்சயமா உன்னை வந்து பாக்குறேன்.
ஐயோ, ஒண்ணுமே புரியலையே, என்ன செய்ய? என்னப்பா பந்து இவ்வளவுதானா? நான் எடுத்துறேன். இது கைக்கு வராத கேஸ், நாம் கார்கள் வைப்போதே. இப்ப என்ன பண்றது? தோட்டக்காரட்ட மம்முட்டியை வாங்கி வெட்டி எடுக்க வேண்டியதானே? ஐயோ, மதுரைக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாங்க. யாராவது யோசனை சொல்லுங்களேன். ஓமா மாதிரி நிக்கிற ஓமா, நீ ஏதாவது சொல்ல. ஒரு குழந்தை தானா? கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்தேன் சார். நம்ம வீட்லயா? ஆமாங்க, வாஸ்து தான் மாசம். அது அவளை கேட்டு தாங்க சொல்லணும். ரைட்டு, தேங்க்யூ சார். அப்புறம் என்ன விஷயங்க? ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி பண்றோம். நான் ஆக்ட் பண்றேன். அதுக்கு நீங்க தான் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க என் கூட ஆக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் டபுள் பண்ணலையே. நோனோ, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல பங்கு எடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்பங்க? ஓகே சார், ஓகே ஓகே, நான் தயாராகிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆயா, நீங்க இருங்க, பதற பார்க்கணும். ப்ளீஸ் சிட் டவுன். ஸ்டெல்லா, குட் மார்னிங் மதர். குட் மார்னிங். தேங்க்யூ. காட் பிளெஸ் மை சைல்டு. லாரன்ஸ், ப்ளீஸ் டான். உன் திருமண செய்தியை லெட்டர்ல படிச்சு சந்தோஷப்பட்டேன். எப்பமா அமெரிக்கால இருந்து வந்த? நேத்து காலைல தான் மதர். மறக்காம என்ன பார்க்க வந்திருக்கியே மதர். என்னை எடுத்து வளர்த்து எனக்கு வாழ்வு கொடுத்த உங்களை எப்படி மதர் மறக்க முடியும்? என் எதிர்காலமே இருண்டு போயிடுமோன்னு நான் கலங்கி போயிருந்த நேரத்துல நான் அமெரிக்கா போக எனக்கு பாஸ்போர்ட் வாங்கி தர நீங்க வாதாடுனீங்களே. பிறந்த ஊரு தேதி பெத்தவங்க பேர் இல்லாத பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க சட்டத்துல இடம் இல்ல. காரணம்? இல்லீகல் சைல்டு. தட் மீன்ஸ் தவறான வழியில பிறந்தவ, அப்படித்தானே? அதனாலதான் அநாத ஆசிரமங்கள்ல போட்டு போறாங்க. தவறான வழியில பிறந்ததுக்காக குழந்தைகளை குத்தம் சொல்லாதீங்க. அவங்கள தவறான வழியில பெத்ததுக்காக பெத்தவங்களை குத்தம் சொல்லுங்க சார். எப்படி இருந்தாலும் இல்லீகல் சைல்டு தானே. யூசி, இந்த உலகத்துல எது லீகல் சைல்டு எது இல்லீகல் சைல்டுன்னு உண்மையை சொல்லக்கூடியது பெத்த தாய் மட்டும்தான். நீங்களோ சட்டமோ இல்ல. படைக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைங்க தானே, எல்லா விதமும் சொல்லுது. அப்படி பார்த்தா என் ஸ்டெல்லாவுடைய ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட், பிறந்த ஒரு ஜெருசலிம், பர்த் சர்டிபிகேட் மெர்சி ஹோம்ல இருந்து நான் தரேன். இன்னும் வேணும்னா இவளை நான் சட்ட ரீதியா தத்தெடுத்ததுக்கு ஆதாரம். சார், இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக உங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாட்டியும், அட்லீஸ்ட் உங்க பதவி வச்சாவது உங்களால நான் உதவி செய்யலாம் இல்லையா? பிளீஸ் சார், ஸ்டெல்லாவுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு பேர குழந்தையோட வந்திருந்தா இந்த தாய் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பா. நான் குழந்தை பெத்துக்க விரும்பல மதர். ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? அனாதையா இருந்த என்ன நீங்க வாழ வச்ச மாதிரி இந்த இல்லத்துல இருந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக மாற விரும்புறேன் மதர். இந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க நான் தீர்மானிச்சிருக்கேன். இதுக்கு என் கணவரும் சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸ்டெல்லா. இந்த ஆசிரமத்துல எந்த குழந்தை வேணாலும் நீ தத்தெடுத்துக்கலாம். பிளீஸ் கம்.
சாய். கம். மதர், இந்த குழந்தையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி ஸ்டெல்லா, இவ்வளவு உன்னோட அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மதர், போன் வந்திருக்கு. ஸ்டெல்லா, இந்த குழந்தையை தவிர வேற எந்த குழந்தை வேணாலும் கேளு. யாரை பிடிக்கிறதோ கூட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. ரோசி, நீ இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். Hello, how are you? I'm Peter, Peter JC. How do you do? Hi. You're from America? Good. காலிலே தானா சாப்பிட்டே வெள்ளரிக்கா. உண்மையிலேயே உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் தாராளமா அனுப்புங்க. ரோசி அவங்களோட எதுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்க? ஒரு ஏழை குழந்தைய நல்ல எதிர்காலம் தேடி வரும்போது அதுக்கு தடையா நிக்கிறது எந்த வகையில நியாயம்? நீ அனுப்புன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? அதுக்கு நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுறது அந்த குழந்தைக்கு நீங்க செய்யற துரோகம்னு சொல்றியா? இட்ஸ் ஆல் ரைட். நீ என்ன நினைச்சாலும் சரி, ரோசியை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப நான் தயாரா இல்ல. பீட்டர், என் கூட நீ அமெரிக்கா வரியா? அமெரிக்கா எப்படி இருக்கும்? இதை விட ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப தூரம் போனோம். எப்படி போனோம்? இப்படி போனோம். இப்படியே கைய தூக்கிட்டு போனா கை வலிக்காது? யூ சிலி பாய். மதர், பீட்டர எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் சாய்ஸ். ஆனா பயப்படு, சுட்டி ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா, இவனை நீ எப்ப அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்? நாங்க ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கோம். இவனுக்கு பாஸ்போர்ட் எடுக்க டைம் ஆகும் இல்ல, அடுத்த மாசம் அழைச்சிட்டு போறேன். ஓகே, அதுக்குள்ள நான் ஆசிரமத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். மத, கார்ல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன், யாரையாவது அனுப்பி. லலிதா. குழந்தைங்களுக்காக ஏதோ இதோ கொஞ்சம் நில்லுமா? நீ லலிதா இல்ல, இங்க இருக்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னதான் மனுஷன் தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்சாலும் தெய்வம் ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சீதா நேர்சிங் ஹோம்ல உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த போது நான் காயா வந்தேன். அது தவறுச்சு. இல்லம்மா, அந்த குழந்தை சாகல. உங்க அப்பா அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்து கருவிலேயே அப்பனை முழுங்கிட்டு ஊனத்தோட பிறந்த இந்த குழந்தைய நீ வளப்பையோ யாருக்காவது கொடுப்பையோ என்ன பண்ணுவியோ உன் இஷ்டம். இந்த பணம். அந்த குழந்தைய வளர்க்க என்னால முடியல. இதே ஆசிரம வாசலில் குழந்தைய கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா அதே ஆசிரமத்துல ஒன்னையும் பாக்குறேன். என்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு போறீங்கன்னு தெரியுமா? 77 ஜனவரி 26. பொறுப்புல இருக்கிற ரோசி அப்ப
அப்புறம் அங்கிள், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே பிடிக்கல அங்கிள். ஏன்? எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்ன இங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? என்ன பெத்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி அங்கிள் என்ன பிடிக்கும்? அதனாலதான் நான் யாருக்கிட்டயும் பேசறது இல்ல. அது சரி, என்ன மட்டும் உனக்கு பிடிக்க காரணம்? உங்க அம்மாவும் யானை மிதிச்சு செத்துட்டாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா இல்ல. அதான் யானை மிதிச்சு செத்துட்டாங்களா? ஓ ஓ, ஆமா ஆமா. அப்புறம் அந்த குட்டி யானை கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருந்தீங்க, இல்லனா அது பண்ண தொண்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அது அம்மா கிட்ட சேர்த்திருப்பீங்களா? அது மாதிரி உன்னையும் உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுவா? வேண்டாம் அங்கிள். ஏமா, அந்த அம்மா என்ன பெத்ததுமே குட்டி யானை விட்டுட்டு ஓடல, ஆனா எங்க அம்மா என்ன பெத்ததுமே அனாதையா விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன வேண்டாம் தூக்கி இருந்தவங்கிட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன். I hate my mother, நான் போக மாட்டேன். சொல்ல போன அம்மா கிட்ட போக மாட்டியா? வேண்டாம் 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 போ. அங்கு என் ஆசை என்ன தெரியுமா? எப்பவுமே உங்களை பாத்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னா எங்க அம்மாவை நான் பார்க்கவே கூடாது, பார்த்தாலும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். கவலைப்படாதேம்மா, உனக்கு என்ன எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப ஒரு போன் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, அப்ப நான் வரட்டா? இது அன்னைக்கு நான் கொடுத்த புக்கு தானே? இது என்ன காஞ்சி போய் கிடைக்க, இத தூக்கி எரிஞ்சு விடுற, நாளைக்கு புதுசா கொண்டு கொடுக்கறேன். என்கிட்ட இருக்கட்டும். சரி சரி, எடுத்துக்கோங்க. வேண்டாம். பாய். கண்ணில் காட்டிட்டு கை கட்டாத தூரத்துல வச்சிருக்கியே, இது என்ன நியாயம்? நீ மட்டும் உன் குழந்தையோட இருக்கும்போது என்ன மட்டும் என் குழந்தையோட சேர விடாம செஞ்சிட்டிய, இதுல உனக்கு என்னம்மா ஆனந்தம்? என் மக ரோசி என்ன ஜென்ம விரோதியா நினைக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்ச? மத, எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமை இந்த உலகத்துல எந்த தாய்க்குமே ஏற்படக்கூடாது. மத, ஏற்படவே கூடாது. ரோசி உன் குழந்தையா? ஆமா மத, இந்த உண்மை எனக்கு இன்னைக்குதான் தெரியும். மத, அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருந்திருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்ப ஓட்டவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில ஆகாம செத்துக்கிட்டு இருக்க. காரணம், ரோசி தன்னை பெத்த தாய அடியோட இருக்கிறா, அதானே? ஆமா மத, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், ரோசி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. அவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு, தாயும் மகளுமா இருந்தோம் இப்படி தனித்தனியா அனாதிகளா நிக்கிறோம், இந்த தலையெழுத்த பாத்துக்க எங்க ரெண்டு பெரிய ஒண்ணு சேர்த்து வைக்க. மத, குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ எப்படிமா அதை பிரிஞ்ச? சொல்றேன் மத, சொன்னாத்தா நான் நிரபராதிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான் என்ன வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு நீங்க ரோசிக்கு எடுத்து சொல்ல முடியும். மத,
நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவ. என் வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற விபத்துல நானும் சிக்கினேன். ஆமா மத, எங்க பண்ணையில வேலை செஞ்ச ஒரு நல்லவரை நான் காதலிச்சேன். தாகம் கூட நான் சொல்லும் தான், நீ தந்த தானம், நான் சொல்லும் தானம், நீ தந்த தானம், நூறு ராகம் நெஞ்சோடுதான். உன்னை நினைத்து என்ன யோசனை? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே ராஜு? எங்க அப்பாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஆச்சா போச்சாம் பாரு, எங்களை மன்னிச்சிருந்தேன்னு காலைல விழுந்தா அடுத்த நிமிஷமே மனசு மாறிடுவாரு. நன்றி கெட்டத்தனமா நடந்துகிட்டுமோன்னு மனசாட்சி உறுத்துது. இத பாருங்க, ஒரு பொண்ணோட விருப்பப்படி அப்பா அம்மா அக்கா தங்கங்களை அடைய முடியாது, அவ விரும்பியபடி கணவன் அடைய முடியும். அதத்தான் நான் செஞ்சிருக்கேன், அது தப்புன்னு எனக்கு தோணல. லலிதா ராஜு, இன்னைக்கு நமக்கு முதல் இரவு.
மிச்சத்தை காலையில பேசிக்குவோம். லலிதா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாம செஞ்சது தப்புதான்னு என் மனசாட்சி சொல்லுது. நான் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவங்க சமூகத்தோட உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். ராஜு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டு மாப்பிளை ஆயிட்ட, உன்னை நான் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். லலிதாவையோ என் கணவரோட வாழ்ந்த ஒரு நாள் வாழ்க்கை எனக்குள்ள உயிர் பெற ஆரம்பிச்சிடுச்சு. அத கருவிலேயே அழிக்க என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க, வற்புறுத்தினாங்க. நான் மறுத்த ஊர் மான அவமானத்துக்கு பயந்து இந்த ஊர்ல ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தாங்க. பிரசவத்துல நான் மயக்கமாயிட்ட, கண்ண திறந்து பார்த்தப்போ குழந்தைய காணோம் எங்கன்னு கேட்ட, அது செத்து பொறுத்திருச்சது எங்க அப்பா சொன்னாரு. கொஞ்ச காலம் கடந்து என்ன புது வாழ்க்கைக்கு திருப்ப என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியேறினேன். என் குழந்தைய எழுந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்காகத்தான் குழந்தைங்களை வளர்க்கறதுலயே என் காலத்தை கழிக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் இங்க வந்து சேர்ந்தேன். ஆனா விதி என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. மத, இப்ப சொல்லுங்க, ஜோசி சொன்ன மாதிரி நான் இதயம் இல்லாதவளா, இறக்கம் இல்லாதவளா சொல்லுங்க மத. இல்ல லலிதா, இதெல்லாம் ரோசிக்கு எடுத்து சொல்லி என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க மதர், பிளீஸ். சாரி லலிதா, ரோசிக்கு அம்மாவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அவ உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? முதல்ல உன் மனசு திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல போறதை கேளு. ரோசி இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து 5 வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் மயங்கி விழுந்தா, உடம்பெல்லாம் நீளம் பூத்து போச்சு. டாக்டர் கூப்பிட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஹிருதய நோயாளின்னு. ஆமாமா, ஹிருதயத்தில் உள்ள 4 வால்வுக்குள்ள பொண்ணுலதான் அவ உயிர் ஓடிட்டு இருக்கு.
அவ அதே நாள் வாழ மாட்டானு அவளை சோதிச்சு பார்த்த டாக்டருங்க சொல்லிட்டாங்க. கர்த்தர் அருளாவே, 8 வயசு நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ, என்னைக்கு அந்த அழகான மலர் மண்ணுல உதறுமோ, அந்த மாதாவுக்கு தான் தெரியும். மதர், ஒண்ணு அவ பிறந்தப்பவே நான் செத்துருக்கணும், இல்ல நான் பாக்குறதுக்கு முன்னாலேயே அவன் செத்துருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாம எங்களை இப்படிப்பட்ட நிலையில நிறுத்திட்டாரே கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? உன் மனசு தேத்திக்க, ரோசி உன் குழந்தையே இல்லைன்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வா. நீதான் தாயின்னு தெரிஞ்சா தன் தாயை அடியோட வெறுக்கிற அந்த பிஞ்சு மனசு நிச்சயமா அது தாங்கிக்காது. இந்த உண்மையை நீ மறைச்சுதான் ஆகணும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க மதர், ஆனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? லலிதா, நீ ரோசியை 10 மாசம் உன் வயித்துல சுமந்திருக்கலாம், ஆனா அவளை 8 வருஷம் ஏன் இதயத்துல சுமந்திருக்கேன்? அவளுடைய இந்த நிலைமை எனக்கு என்ன துன்பத்தை கொடுத்துருக்க முடியும்னு நீ யோசிச்சு பாத்தியம்மா? நீ இந்த ஆசிரமத்துல வந்து சேர்ந்தப்போ ஒரு அழகான மலரை பார்த்து, இந்த மலருக்கு ஒரு நாள் தானே ஆயுள்னு என் மனசுல அனுதாபம் தோணுதுன்னு சொன்னேன். உடனே நான் உனக்கு வேலை தர காரணம், ரோசியும் அந்த மலர் மாதிரி அல்பாயசுல போறவளாச்சே, இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாக்க உன்னாலதான் முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அவ முடிவுக்கு நீயே காரணமா இருக்க போறியா? ஸ்டெல்லா அவளை அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னப்போ, இந்த நிலையில இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி அனுப்புறதுன்னு நான் மறுத்தேன். நான் அவளுக்கு துரோகம் செய்யறதா நீ குற்றம் சாட்டினேன். நான் அவளை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மறுத்தேன், நீ அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப துடிக்கிறேன். உரிமை கொண்டாட மாட்டேன், போதும் சத்தியமா நான் தான் அவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு ஆயாமவே இருந்துடுறேன். உன் மனசுல இருக்கிற காரத்தை கர்த்தர் காலடியில் இறக்க வச்சுட்டு அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். அழகா படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரே, இல்லனா உன் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என்ன நீ அலட்சியப்படுத்துவியா? எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ, மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்ச என் மக ரோசிய கடவுளை கிட்ட பிரிக்காம இருக்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்த. ரோசி உங்க குழந்தையா? அப்போ அவ ஏன் அனாதாசிரமத்தில் இருக்கணும்? விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. ஆ
எனக்காக உயிரை காப்பாத்த நீங்க தான் உதவி செய்யணும் சார். உங்களை தவிர வேற வழியே இல்ல. என் மகளை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செஞ்சு அதை கடன் அடிச்சிடுறேன். பிளீஸ் சார், என் மகளை காப்பாத்துங்க. என் அன்புக்கு பாத்திரமானவங்கல்ல ரோசியும் ஒருத்தி. அவளை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. டாக்டர் சரியன் இருக்கார? ரஜினி சாயங்காலம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே. டாக்டர் சரியன் சொல்லு என்னுடைய நண்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்தியா. அவரை அழைச்சிக்கிட்டு சாயங்காலம் உங்களை பார்க்க வர்றேன். ஒன்றும் கொலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கா, எல்லாம் சரியா போயிடும். என் ஷூட்டிங் நேரமாச்சு, உங்களை ட்ராப் பண்ண சொல்றேன். ஓகே நாராயண். நான் தான் அவளோட அம்மான்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லாம இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வரேன். ரோஜி எப்படி இருக்கா? இவ்வளவு பலகீனமான இதயத்தோட இந்த குழந்தை இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ தெய்வ செயல் தான் சொல்லணும். இந்த நிலைமையில அந்த குழந்தையை காப்பாத்துறது இம்பாசிபிள். அதோட முடிவு அடுத்த நிமிஷமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரே அட்வைஸ், அதுக்கு அதிக துக்கமோ அதிக சந்தோஷமோ இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். அதோட லைஃப் வந்து ஒரே சீராகவே இருந்தா நல்லா இருக்கும். நீங்க கால உட்காருங்க. வந்து எப்படி ஆறு சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் வரேன். போகலாம். ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்தா ஏன் ரோசிக்கு இந்த நிலை வந்திருக்காது? ஆராதனை தானே அலட்சியமா விட்டுட்டீங்க. இந்த ரோசி இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என் கூட வா. Look at this. அவ நோயாளி ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டாக்டருங்க அவளை பார்த்திருக்காங்கன்னு இதை பார்த்தா உனக்கு புரியும். அவளை நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலையே தவிர எத்தனை ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இவளுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெத்த தாயங்களை விட குழந்தைங்களை பேணி காக்குறவங்க இந்த கருணை இல்லத்து தாயங்க தாங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு நான் காட்டினேன். பெத்த குழந்தைய எழுந்துட போறோமேங்கிற ஏக்கத்துல என் புத்தி பேசுறச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல மாதர். தாய் பாசத்துக்கு தடை போடுற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பாசமே பெத்த குழந்தைக்கு பாசக்கயிரா மாறிடுமோன்னு தாமா பயப்படுறேன். மதர், புன்ன நீயே கட்டுப்பிடித்துக்கிறது தாமா நீ அவளுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுக்கு மேல ரோசி, என்னம்மா இது இப்படி ஜம்ப் பண்ணா உடம்பு என்னத்துக்காகும்? என்னையா உனக்கு என்ன சின்னக்கு? எனக்கு ரோசி, எனக்கு வர வர என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு புரிய மாட்டேங்குதுமா. காரணம் இல்லாத பயம் உண்டு, என்ன ஆட்டி படிக்குது. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்க சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு சரியான டாக்டர் நீதான். எனக்கு தேவையான மருந்து உன்கிட்டதான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லாயா? இனிமே என்ன ஆயான்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடு, அது போதும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்ற ரோசி? I hate my mother. அந்த பேரை சொல்லி உன்னை நான் கூப்பிட மாட்டேன்.
எனக்கு கையும் காலும் நொண்டியா இருக்கிறதுனால தான் எங்க அம்மா என்ன பிடிக்கலன்னு சொல்லி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. இல்லம்மா, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க லலிதா, லலிதா நீ ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு வந்திருக்க போல இருக்கு, அது பொங்கி வழிஞ்சி அடுப்பையே அடக்கி பார்த்தது. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். நீ போய் அதை கவனி. போம்மா. மதர், ஆயா ரொம்ப நல்லவங்க தான், இருந்தாலும் எங்க அம்மா பத்தி பேச பேச வெறுப்பேத்துறாங்க. எங்க அம்மா பத்தி பேச வேண்டாம் சொல்லுங்க மதர். ஓகேம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ மதர். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு. அமெரிக்கா போறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? துப்பு. பீட்டர், ராத்திரி பகலா உன்னை கவனிச்ச, எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா. மறக்க மாட்டேன். பீட்டர், அமெரிக்கா இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறேன்? உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன். அத படிச்சு பார்த்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஒரு பெரிய மேதையே இழக்க போகுது. எதுக்கும் பொம்மைய செக் அப் பண்ணி அனுப்பு. என்ன பார்த்த உடனே ரெண்டு கண்ணியும் மூடிய போகுது. உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு நீ சொல்லு ரோசி. எனக்கு ஒரு பெண் வாங்கி அனுப்புறியா? நான் ரஜினி அங்கிளுக்கு பிரசன்ட் பண்ணணும். சைமன், உனக்கு என்ன வேணும் சைமன்? ஒரு மே மாத சொல்லி அங்க இருந்து அனுப்பு. அது இங்கேயே கிடைக்குமே. உள்ளூர் மாதா நம்ம சொன்ன குறைகளை கால வாங்கிக்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து வர மாதாவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். ஜான், உனக்கு என்ன வேணும்? செத்து போங்க கண்ணு கடிச்சா ரெண்டு வாங்கி அனுப்புறியா? எதுக்கு? அத கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வச்சா கண்ணு தெரியும் டீச்சர் சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? ஜனாதிபதி ரீகன் இருப்பாரு, டிஸ்டிலாண்ட் இருக்கும், நயாவுக்குரே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என் ரஜினி அங்கிள் இருக்க மாட்டாரு. நான் வரமாட்டேன். வரல. பீட்டர்,
அவங்க புள்ள மாதிரி பாத்துக்குவாங்க. பாப்பா முடியாது, நான் அவங்க கிட்ட வர மாட்டேன், இங்கதான் இருப்பேன். பீட்டர் நீ நல்ல பையன்ல, பிடிவாதம் பண்ணக்கூடாது. பாப்பா நான் வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன், உங்க கூட வரமாட்டேன். டோன் வரி ஸ்டெல்லா, அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மதர், அவனை விட்டுடுங்க. என்னமா சொல்ற? கருணை இல்லைங்கிற அந்த குடும்பத்துல பாசத்தோட வளர்ந்துட்ட அவனை என் சுயநலத்துக்காக நான் பிரிக்க விரும்பல. சபையை தொடங்கலாமா? அரசே, தெனாலிராமன் இன்னும் வரவில்லையே. காரணம்? அஜீரண கோளாறாம், சற்று காலதாமதமாக வருவார். நேற்றிரவு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். சரி, வரும்போது வரட்டும். சபை தொடங்கட்டும். வாருங்கள். வணக்கம். வணக்கம். என் அருமை தாய்க்குலம் சபைக்கு வந்த நோக்கம் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உரிமை வேண்டும். அரசுக்கு எதிராக அன்றாடும் கோஷமிடுவது இந்த நாட்டில் வழக்கமாகிவிட்டது. முதலில் உங்க கோரிக்கை என்னவென்று கூறுங்கள். அரசே, இந்நாட்டு சாதாரண சிப்பாய் கூட இரண்டு மனை வைத்திருக்கிறார், படைத்தளபதி மூன்று மனை வைத்திருக்கிறார், மந்திரிமார்கள் நான்கு மனைவி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஏன் இந்த நாட்டு மன்னரே? ஐந்து ஐந்து. ஆமா, இது ஆண்களின் வீரத்தை அளவா காட்டுகிறது. இதில் நீங்கள் வருத்தப்பட என்ன இருக்கிறது? எது உங்கள் வீரம்? எங்களை வெறும் பந்தனை பாவைகளாக மட்டும் நடத்துவதா? உங்களுக்குள்ள மரியாதை எங்களுக்கும் வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும். சம உரிமை? சம உரிமை என்றால் எந்த விதத்தில்? எல்லா விதத்திலும். பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விருப்பம் போல் இரண்டு மூன்று புருஷன்மார்களை கட்டிக்கொள்ளும் உரிமை. மகாமந்திரிகள், என்ன இது? இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நீங்கள் மட்டும் இரண்டு மூன்று மனைவிகளை மணக்கலாம், இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? அது மட்டுமா? தினமும் இரவு மகாராஜா மாறுவேடம் பூண்டு நகர சோதனை என்ற பெயரில் மேலமாட வீதிக்கும் கீழமாட வீதிக்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார், அது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? அமைதி, அமைதி. நீங்க சற்று அமைதியாக மருங்கள். நீங்க பேச ஆரம்பித்தால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் பகிரங்கமாகிறது. தாய்மார்களே, நீங்க கேட்ட எல்லா உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம். ஆனா ஒரு பொண்ணு மூணு கணவன்மார்கள் மணந்து கொள்வது மட்டும் தயவு செய்து வேண்டும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் இரண்டு மூன்று பெண்களை மணப்பது போல் நாங்களும் இரண்டு மூன்று ஆண்களை மணக்க புதிய சட்டம் கொண்டு வாருங்கள். ஐயோ, அது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. உண்மைதான் மன்னா, மிக மிக சிக்கலான பிரச்சனை. அதனால தான் வைத்தியரையும் கையோடு கூட்டி வந்தேன். வைத்தியரே, நீ சற்று ஓரமாகிரும், அவ்வப்போது அழைக்கிறேன். இந்தாரும் எங்காவது போய்விடாதீரையா? என் மன்னா, நேற்று நாம் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம், தங்களுக்கு ஒன்றும் உபாதை இல்லையே. இதுவரைக்கும் இல்லை, ஆனா இப்போது இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். ஏன், இவர்கள் அனைவரையும் யாராவது ஒருவன் கெடுத்து விட்டானா? இல்லை, அவர்களை கிளப்பாக்கிறார்கள். புரியவில்லையே. நான் நீர் எல்லாம் நாலந்து மனைவிகளை வைத்திருப்பது போல். நான் இல்லை, நீர். ஆமாம், உங்களால முடியாதல்லவா? அப்படி இல்லை, நான் உத்தமன் என்று சொல்ல வந்தேன். சொன்னார்கள், பிரச்சனைக்கு வாரம். சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கு மூணு நாலு மனைவிமார்கள் இருப்பது போல ஒரு பொண்ணுக்கு மூணு நாலு கடவுள்மார்கள் இருக்க வேண்டும் என்று உரிமை கேட்கிறார்கள். கொடுக்க வேண்டும். தாய்க்குளமே, தயவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்களை யாரோ தவறுதலாக தூண்டிவிட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையில் பல பேராபத்து காத்திருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தியே ஆக வேண்டும். இல்லை இல்லை, மந்தாரத்தான், வேறொன்றும் தவறாக இல்லை. வேறு வழியே இல்லையா? இருக்கிறது, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. எதுவாக இருப்பினும் நான் மன்னரிடம் கூறி நிறைவேற்றி வைக்கிறேன். அரசர் உள்பட ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றியோ நன்றி, நன்றி மன்னா. அரசே, ஒரு பெண் மூன்று ஆண்களை மணந்து கொள்ளும் உரிமையை விட நீங்கள் மேல்மாட வீதி, கீழ்மாட வீதி இவையெல்லாம் மறந்து விடுவது நல்லதல்லவா? உமக்கென்னு சொல்லிவிட்டீர். தினமும் இரவில் நமக்கு மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன தெனாலிராமன் சதி செய்கிறார், முதலில் இவரை சுயசேதம் செய்ய வேண்டும். பொறுமை, பொறுமை, பொறுமையாக செய்வோம். தெனாலிராமா, இந்த மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருக்கிறத விட அவங்க கேட்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விடலாமே. வேண்டாம் அரசே, இதில் பல பேராபத்து உள்ளது. என்ன என்ன ஆபத்து? அரசே, ஒரு ஆணுக்கு ஐந்து மனைவிகள் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அவன் ஒருவன் மட்டுமே அப்பாவாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால்
அந்த குழந்தைக்கும் தெரியாது. இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நாளை எதிர்காலத்தில் நம் நாட்டு பிரஜைகள் அனைவருமே அப்பன் பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு கலங்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வம்சத்துக்கு தேவையாரசே. குழப்பி விட்டீர்களே. அப்படி இல்லை, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒன்று. நாளை இதே உரிமையை நமது பட்டத்தரசியும் எடுத்துக்கொண்டால்? சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நமக்கு அறிவு வந்து விட்டது. தாய் குலமே, தாய் குலமே, தக்க சமயத்தில் வந்து என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இனிமே எனக்கு மேல் மாடமும் வேண்டாம், கீழ் மாடமும் வேண்டாம், எந்த மாடமும் வேண்டாம். இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் சேர்த்துதா. நன்றி, மிக்க நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஏன் எங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி தூண்டி விட்டதே அந்த தென்னாலிராமன் தான். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் பட்டத்தரசியை உதாசீனப்படுத்திவிட்டு மற்ற பல பெண்களுடன் தொடர்பு கொண்டீர்கள். உங்களை பார்த்து இந்த நாட்டு பிரஜைகள் அனைவரும் அதே போல் மாறிவிட்டார்கள். எனவே பட்டத்தரசியார் மனம் மிக மிக வேதனைப்பட்டது. அதனால்தான் நான் உங்களை திருத்துவதற்காகவும் இந்த நாட்டில் உள்ள கிழட்டு மந்திரிகளை திருத்துவதற்காகவும் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அது தவறாக இருப்பின் தயவு செய்து என்னை மன்னித்து. அரசே, நீங்கள் அமைதியாக வருவதை பார்த்தால் சிரச்சேதமா? என் ஒரே மனைவியை மீண்டும் நான் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதா? தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த நாட்டு மன்னனையே நீ திருத்தி விட்டாய். எனவே நான் உனக்கு கொடுக்கும் பரிசு இந்த பதவி. அரசே, இன்று முதல் இந்த நாட்டுக்கு நீதான் அரசு. வேண்டாம் அரசே, வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். இந்த பதவியினால் எனக்கு பல ஆபத்துகள் வரும். எது வந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும். அப்படியா? ஆமா. உனக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராய், சித்ரி ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிராம, சித்ரி ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிராம மகாராஜா, பராக் பராக் பராக். நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லை, அதற்குள் என் அனுமதியின்றி ஏற மறந்தீர்கள். மன்னர் சொன்னாலும் மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். முன்னாள் மன்னவா? பரவாயில்லை மன்னா, தாங்கள் என்னை விதுஷகன் என்று அழைக்கலாம். அப்படியா கிருஷ்ணதேவராயா? நன்றி. இதுவரை எனது ஆட்சியில் என்ன மயில் தொகை மட்டும் உள்ளது, மாதர்களை காணவில்லை? என்ன தேவராயா, எங்கே பணிப்பெண்கள்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, ஏழு வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் தலா 10,000 பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டீர்கள். எனவே பணிப்பெண் உட்பட அரண்மனையில் உள்ள எல்லா ஊழியர்களும் பணக்காரராகிவிட்டதால் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் என்ற ஜாதியை ஒழிக்க நினைத்தால் சோம்பேறிகள் என்ற புதிய ஜாதி தோன்றிவிட்டதே. அது மட்டுமில்லை மகாராஜா, தற்போது நம்ம நாட்டு கஜானாவின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. என்ன, கஜானா நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதா? நமக்குத்தான் 1,500 சிற்றரசு நாடுகள் உள்ளனவே, அனைத்துக்கும் உடனடியாக ஓலை அனுப்பி கப்பம் கட்டச் சொல்லுங்கள். இது கூடவா தெரியாது முன்னாள் அரசர்? மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா, அடிமை வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நமது சித்தரசு நாடு அனைத்துக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டீர்கள். எனவே இனிமே யாரும் கப்பம் கட்ட மாட்டார்கள். சுதந்திரம் கொடுத்தால் என்ன ஐயா, சுதந்திரத்தோடு சந்தோஷமாக கப்பம் கட்ட வேண்டியதுதானே. நமது சித்தரசர்கள் சுதந்திரம் வாங்கிய பின்னும் கப்பம் கட்டுவதை இழிச்ச வாய்த்தனம் என்று கூறுகிறார்கள். எது இழிச்ச வாய்த்தனம்? அவர்களுடைய அடிமை வம்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேனே, அது இழிச்ச வாய்த்தனம். இது குரு துரோகம், இது ராஜ துரோகம், இதை நான் மன்னிக்க முடியாது. நீர் ஒன்று செய்யும், உடனடியாக நம் படைகளை திரட்டி சென்று கொடுத்த சுதந்திரத்தை திருப்பி பிடுங்கி வாருங்கள். மீண்டும் மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா, எப்போ ஒரு முறைதான் போல் வருகிறது. அதுக்கு தினமும் என் பயிற்சி என்று தாங்கள் கூறி எல்லா படை வீரர்களுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டீர்கள். எனவே
எல்லா படை வீரர்களும் அயல் நாட்டுக்கு உல்லாச பயணம் சென்று விட்டனர். ஒரே ஒரு ஒரு போர்வீரன் கூட இல்லை. அதோ ஒரு சொல்லிக்கிறது, யாரோ ஒருவர் உள்ளார். மீண்டும் மீண்டும் மன்னித்து விட்டேன், விஷயத்தை கூறுங்கள். அது நம் நாட்டு முரசு இல்ல, எதிர் நாட்டு போர் முரசு. எதிரி நாட்டு போர் முரசு என் நாட்டின் மீது? பிரிக்காதீர்கள். நேற்றிரவு நமது நாட்டை மங்கோலிய நாட்டு மன்னன் முற்றுகையிட்டு விட்டான். நிஜம். கடைசியாக வந்த தகவல், இன்னும் சில நிமிடங்களில் மங்கோலிய அரசர் இங்கே வந்து தங்களை கைது செய்ய போகிறார். மங்கோலிய நாட்டு மன்னன் போரங்கள். மங்கோலிய மன்னரே, இவர்தான் இந்த நாட்டின் மாமன்னர். அது நான் சொல்ல மாட்டேனா? நீர் என்ன அறிமுகம்? அப்படி இல்லை, தவறுதலாக வேற யாரையாவது கைது செய்துவிடக்கூடாது இல்லையா? உயர்ந்த எண்ணம். தங்கள் வருகையை பார்த்தால் என்னுடைய பராக்கிரமங்களை பற்றி கேள்விப்பட்டு என்னுடன் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தது போல் தோன்றுகிறது. அப்படித்தானே? போரை நாளை வைத்துக் கொள்ளலாமா, நாளை மறுதினம் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டுப் போவதற்கே என் மன்னர் வந்துள்ளார். நாளை அஷ்டமி, நாளை மறுநாள் நவமி. மன்னா, பொய் என்று சொல்லப் போகிறேன். அதானே, அதில் உமக்கு ஒரு சந்தோஷம்? அப்படி இல்லை, நான் சற்று அவருடன் பேசலாமா? பேசுங்கள். சூழ்நிலை புரிகிறது அல்லவா, மாட்டிக்கொண்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தானே பேச வேண்டும். போங்கள், பேசுங்கள். மங்கோலிய மன்னரே, எங்களது மன்னர் தங்களுடன் போர் புரிய இந்த நிமிடத்தில் கூட சித்தமாகத்தான் உள்ளார். ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை, அவர் அஹிம்சாவாதி. அதனால் என்ன, அச்சப்படுகிறாரா? அப்படி இல்லை, படையோடு படை மோதினால் ஏராளமான பொருட்சேதம். உண்மை உண்மை. யானைகள் கொல்லப்படும், குதிரைகள் கொல்லப்படும். அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவார்கள். அதனால் அவங்க மனைவிமாரெல்லாம் விதவையாக்கப்படுவார்கள். பாவம் அல்லவா. இவெல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காக எங்களது மன்னர் தங்களுடன் நேருக்கு நேர் மோத முடிவு செய்திருக்கிறார். நேருக்கு நேர் என் மன்னருடனா? கற்போரா விற்போரா? இரண்டும் வேண்டாம், சொற்போர் போதும். இல்லையா விதூசகரே? அது வேண்டாம் அண்ணா. வேண்டாம் வேண்டாம். நீர் இன்று என்னை ஒரு வழியாக்குவதாக முடிவு செய்திருக்கிறேன். ஆமா, இது மட்போரும் இல்லை விட்போரும் இல்லை, உங்க மன்னனின் தகுதிக்கேற்ற ஒரு வித்தியாசமான பல பரீட்சை. எப்படி? இந்த இரண்டு கரும் தேள்களுமே கொடிய விஷம் உள்ளவை, கொட்டிய மாற்றத்திலே உயிர் போயிடும். உங்க மன்னனின் கரம் வாங்குங்கள். மன்ன, உங்க கரம் தாருங்கள். நீர் முதலில் காட்டும், பின்னால் தருகிறேன். உங்க மன்னனின் கரம் தாழ்ந்தால் இந்த தேள் கொட்டும், உடனே உயிர் போயிடும். எங்கள் மன்னரின் கரம் தாழ்ந்தால் உடனே இந்த தேள் கொட்டும். இல்லை, கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை, கரம் தாழ்ந்த மாத்திரத்திலேயே அவர் உயிர் போயிடும். இதை வைத்து ரெண்டு பேருடைய தோல்வி வெற்றியும் முடிவு செய்யலாம். என்ன மன்னா, இவ்வளவு சிரமம் எதற்கு? பேசாமல் தேளோடு தேளை மோத வைத்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யலாம். இந்த தேள் பெரிதாக உள்ளது, சுறுசுறுப்பாகவும் உள்ளது. இதை நம் நாட்டு தேளாக வைத்துக் கொள்வோம், போட்டி ஆரம்பியுங்கள். இல்லை மன்னா, இதில் தான் நம்ம நாட்டின் மானமே உள்ளது. எதில்? தேலிலா? ஆமாம், தேளுடன் நீங்க நடத்த போகும் வீர விளையாட்டில். மந்திரி பிரதானிகளே எல்லோரும் வாருங்கள். ஐயா வாருங்கள், நன்றாக யோசனை செய்து கூறுங்கள். அவசியம் இந்த தேளுடன் நான் போராட வேண்டுமா? நான் இந்த நாட்டின் மன்னன். முன்னாள் மன்னர் தானே? இல்லை, இப்போது விதுஷக். என் மனம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. ஏன் மன்னா? சிங்கத்துடனும் சிறுத்தையுடனும் போராடிய என் தினமெடுத்த பெருந்தோள்கள் இந்த சிறு தேள்களுடன் மோதுவதா? வெட்கம் விதுஷகா. நீர் போராடும், உன் வீரத்தை வைத்து என் வீரத்தை அவர் தெரிந்து கொள்ளட்டும். இல்லை மன்னா, அப்படி இல்லை, இது அரச கட்டளை, நீர் அடிபணிந்தே ஆக வேண்டும். வெற்றி செய்தி அனுப்பு, உயிரோடு இருந்தால் நான் அப்படி ஓரமாக ஒதுங்குகிறேன். தொடங்கு. என்ன இது, உங்கள் மன்னர் பின்வாங்கிவிட்டார்? அப்படி இல்லை, அவர் தகுதிக்கு இவை தகுதி இல்லை என்பதால் இவர் தகுதிக்கு என்னை விட்டிருக்கிறார். பாருங்கள். சிந்தனை சிங்கம், கீங்கரை சிங்கம். என்னவா? மன்னர் என்றால் சற்று தாக்கு பிடிப்பாராம், நீர் பத்து எண்ணூறுக்குள் முடிந்து விடுகிறாம். அப்படியா? அரமனை வைத்தியரை தயாராக இருக்க சொல்லுங்கள். வாரும்.
சொல்லுங்க. அரசே அரசே, கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் நானும் கருந்துகளுக்கு பலியாகி இந்த நாட்டு மக்களையும் அன்னிய நேரத்தில் அடிமையாக்கி இருப்பேன். இதற்குத்தான் நான் அப்போதே சொன்னேன், வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். இந்த அருங்கள் கிரீடம் இருக்க வேண்டிய இடத்தில் குடிமை இருக்க வேண்டிய இடத்தில் குடிமை இருக்கட்டும். அப்படி இல்லை, ஒரு நாட்டுக்கு வீரம் மட்டும் இல்லை, விவேகமும் ரொம்ப முக்கியமான பக்கபலம். ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு நாடு சுபிக்ஷமாக இருக்க முடியும். எது எப்படி இருப்பினும் இப்போது எனக்கு மீண்டும் அஜீரணம் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு நாள் ஓய்வு தேவை, மீண்டும் சந்திப்போம். நன்றி 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 நன்றி. ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் மதர். ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஒன்றும் இல்லை, ரோஸியை எங்கள் வீட்டு சாப்பாடு கழிச்சுட்டு வரலாம் இருக்கேன், வித் யுவர் பர்மிஷன். ஓ எஸ், வித் ப்ளஷர். பட் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் ரோஸியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன். ம், இப்போ நான் இங்கே வந்துட்டுருக்கேன், ரோஸியை ரெடியாக இருக்க சொல்லுங்கள். ஐ வில் பி தேர் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே. இன்னைக்கு இருக்கு சாப்பாடு நம்ம கூட தான். இதோ ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. இது ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது, நல்லா இருக்கா? என்ன பேர் தெரியுமா வைக்க போறேன்? கேட்டுட போறாங்க, இந்த இத வச்சுக்கோ, உனக்கு தான். எனக்கா? ஆமா. தேங்க்யூ அங்கிள். அங்கிள், இந்த தாத்தா யார் அங்கிள்? ராகவேந்திர சுவாமிகள், நான் கும்பிடுற தெய்வம். அப்ப நானும் வேண்டிக்கிட்டேன் அங்கிள். வேண்டிக்கிய என்ன சாப்பிடணும். சரி. உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே,
என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். சாப்பாடு எப்படி? ஆண்டி நீங்க சாப்பிடலாம். நாம சாப்பிடுறதுக்கு முன்னாலே அவங்க சாப்பிட்டுடுவாங்களா? யாரு? பாரத நாரி. கல்லாட்ட பண்ணா உங்களால சாப்பிட முடியாதா? இதா தண்ணி தண்ணி. யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. லவ்வரா? ஹெட் மிஸ்ஸா? மிஸ்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? உங்க அம்மாவா? சாரி ரோசி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? பாரு இப்ப ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நானே கொட்டிக்க போறேன். இந்த குழந்தை உங்ககிட்ட வச்சிருக்கிற அன்பையும் பாசனையும் பாக்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்க இஷ்டப்படி பண்ணிட்டா போச்சு. சரிமா, இந்த பாரு உனக்காக ரஜினி அங்கிள் இன்னைக்கு நான் அடிக்கவே மாட்டேன். ஃபைட் நாளைக்கு வச்சுக்கலாமா? முதல் இன்னைக்கு மட்டும் ஃபைட் நல்லா வரணும். பாத்துங்க, டோன்ட் வரி. சரிமா, லட்சுமி. லட்சுமிண்ணா சீனை கொடுங்க. பாபு சார், இந்த டைலாக் சீன் எடுத்துக்கலாம் சார். நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இல்லன்னா கொஞ்சம் வருமா சாமி? ஆண்டவன் இன்னும் என் குழந்தை குறைய தீக்கலி. கவலைப்படாதப்பா, கடவுளை நம்பு, கண்டிப்பா கைவிட மாட்டாரு. இந்த 90 தினமும் உன் குழந்தைய பூசிக்க சொல்லு, மனசார வேண்டிக்க சொல்லு, கடவுள் நிச்சயம் குறைய தீர்த்து வைப்பாரு. பாப்பா இந்தாமா, நீ வாங்கிக்க. ஹாஸ்டல் போதாமா? எப்படி அத பத்தி நாள் பூரா பேசலாம், அவ்வளவு இருக்கு. சரி அதை விடு, என்னது கையில வச்சிருக்க? இது கிறிஸ்மஸ் தாத்தா லாம்ப், ரஜினி அங்கிள் கொடுத்தாங்க. ஃபேன்டாஸ்டிக். நல்லா இருக்கே. சர்ச்சுக்கு போனியா? அங்க ஃப்ரீயாவா கொடுத்தாங்க? ஐயோ காதல மாட்டு, காதல மாட்டு. ரஜினி அங்கிள் கொடுத்தாரா? ரஜினி அங்கிள் கொடுத்தாரா? நல்லா இருக்கு.
எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றீங்க, அப்பன்னா நிச்சயம் நல்லா தான் இருக்கும். ரோசி வேற என்ன பண்ணிருக்க? வேற முக்கியமானது கொண்டாந்துருக்க. என்னது? துண்ணூறு. துண்ணூறா? ஆமா, இது கோவில கொடுத்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இத நம்பிக்கையோட நெத்தில பூசிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டா என்ன கேட்டாலும் கிடைக்குமா. ரோசி ரோசி எனக்கு கொஞ்சம் கூட, என் கால் நல்லா ஆனோன்னு. ஏ எனக்கு கொஞ்சம் கூட, மிஷின் இல்லாம கால் கேக்குறேன். ரோசி ரோசி எனக்கு கொஞ்சம் கூட, ஒரே ஒரு நாள் கண்ணு தெரிஞ்சா போதும். உங்களை மதர ரஜினிக்குல ஒரே ஒரு தாட்டி பாத்துறேன், அப்புறம் கண்ணு தெரியாட்டி கூட பரவாயில்ல. கூட முதல்ல நமக்கு கேப்போம், அப்புறம் அவரு கேப்போம். வா. சரமே வா, முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே. கண்ணே என் பொன்னே சாலேலோ, முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே. கண்ணே சரமேவா, கண்ணுறங்க நேரமானதே. கண்ணே என் பொன்னே தாலேலு.
பார்த்து குலுங்கி சிரித்து சிரித்து ஒளிந்த பதுமை நீர் வந்தது. முத்துமணி சுடரேவா முல்லை மலச்சரமேவா கண்ணுறங்க நேரமானதே கண்ணே என் பொன்னே தாரேலோ. முத்துமணி சுடரேவா முல்லை மலச்சரமே. நீ சுத்த மோசம். கவரால வாங்கிட்டா நடக்க வந்துரும் சொன்னியே, எங்க வந்துச்சு? காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குன்னு சொன்னியா, என்னாச்சு? ஐயா உங்களுக்கு எதுவே சரியா இல்லையா? எனக்கு எல்லாம் சரியா போச்சு. எனக்கு நடக்க முடியும், ஓட முடியும். உனக்கு எப்படி? கதைய விடுற. நேத்து நான் ரஜினி அங்கிள் கூட ஓடி பிடிச்சி விளையாண, உனக்கு தெரியுமா? நான் ஐ அம் ஆல் ரைட். வேணா பாக்குறியா? என்னமாச்சு? நான் பார்த்தது கனவா இருக்கும், ஆனா நிஜமாவே நான் நடந்த மாதிரி இருந்தது. உனக்காவது கனவு வந்தது, எங்களுக்கு அது கூட வரல. கண்ணு தெரியாது உங்களுக்கு எப்படி கனவு வரும்? கடைசியில உன்னை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பூசிக்கிட்டது மந்திர பொடியில விபூதி பிரசாதம். தினமும் கடவுளை மனசார நம்பி மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும். பைபிள கூட படிச்சதுல கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு. ரெண்டு கையே இல்லாதவன் எப்படி தட்டுவா? யோசிச்சு சொல்லுங்க. வாங்க நம்ம போலாம். ரஜினிகாந்தியே அடிக்கடி அழைச்சிட்டு வராருன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன பெரிய சஸ்பென்ஸ் சொல்ல? ரோசிய செக்அப் பண்றதுக்கு அவளுக்கு என்ன வந்து? ரோசி இப்பவோ நாளையோ இருக்கலாம். அவள் ஹார்ட் பேஷண்ட், அவளுக்கு இருதயத்துல கோளாறு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்க. மதர் திட்டாங்களா? அவங்களுக்கு தான் திட்டவே தெரியாது. ஏண்டா இப்படி இருக்க? ரோசி நினைச்ச பாவமா இருக்கு. அவளுக்கு என்னாச்சு? அப்படின்னா ரோசி நம்மள எல்லாம் விட்டு போறாளா? ஆமா சைமன், இது யாருக்கிட்டின்னு சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நான் வாயா திறக்க மாட்டேன். நான் மூச்சுட மாட்டேன். நீ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஏ சைமன். என்னடா? நம்ம எல்லாம் சேர்ந்து ரோசியோட போட்டோ எடுத்துக்கலாம்டா. என்னைக்காவது யாராவது எனக்கு கண்ணு கொடுத்தா அவ எப்படி இருக்கான்னு நான் பார்க்க வேண்டாமா? கஸ்தர் காலு காது கண்ணுலாம் ரெண்டு ரெண்டா கொடுத்தாரு. இதை எத்தையும் ரெண்டா கொடுத்துட கூடாதா? கொடுத்துருந்தா அதுல ஒண்ணு கொடுத்தாவது நான் ரோசிய காப்பாத்திருப்பேனே. இப்ப என்ன செய்யறது? ரோசிய காப்பாத்த மாதா கிட்ட விண்ணப்பம் எழுதி போடலாமா? நல்ல யோசனை, அப்படியே செய்வோம். வாங்க மாதாவே எங்கள் ரோசியை காப்பாற்றும். மாதாவே எங்கள் ரோசியை காப்பாற்றும். பரலோகத்தில் இருக்கும் தேவகுமாரனே, பரலோகத்தில் இருக்கும் தேவகுமாரனே, எங்கள் ரோசியை காப்பாற்றும். எங்கள் ரோசியை காப்பாற்றும். என் கால் சரியா வரலன்னாலும் பரவாயில்ல, ரோசி உயிரோட இருந்தா போதும். மாதா எனக்கு கண்ணு வேணும், ரோசியை காப்பாத்து. ரோசியை எப்படியாச்சும் காப்பாத்து மாதா. என் ஏறிஞர் உனக்கு அணிகாக போட்டுறேன். மாதா நீ செய்யறது சரியில்லை, எங்க ரோசியை விட்டுரு. அப்படின்னா பேசக்கூடாது. சொல்ல வேண்டியதெல்லாம் மாதா கிட்ட சொல்லியாச்சு. வாங்க போலாம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏண்டா பட்ட அழுவ? உனக்கு உனக்கு உனக்கோ எனக்கும் எல்லாருக்கும் அமெரிக்கால இருந்து பிரசன்ட் வாங்கி அனுப்புறேன்னு சொன்னா இல்ல? ஆமா பாவம், இவ அமெரிக்காவும் போல, பிரசன்ட்டும் வாங்கி அனுப்பல, அதான் அழுறான். அப்படிதானே? ஐயா இது போய் யாராவது அழுவாங்களா? வர கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரஜினி எங்கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் அந்த பிரசன்ட வாங்கி தர சொல்றேன். ஓகே?
ரஜினி ஹியர். ஹலோ அங்கிள், நான் ரோசி பேசுறேன். என்னமா ரோசி? அங்கிள், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பீட்டர் அமெரிக்கா போறதா சொன்ன. ஆளுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி அனுப்புறேன்னு சொன்ன. டோன்ட் வரி, லிஸ்ட் அனுப்பு, வாங்கி தரேன். அங்கிள், ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்களே உங்க கையால பிரசன்டேஷன் கொடுங்க அங்கிள். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க வரும்போது ரஜினி அங்கிளா வரக்கூடாது, கிறிஸ்மஸ் தாத்தாவா வரணும். நீங்க வரீங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படி? அது சஸ்பென்ஸ். சரின்னு சொல்லுங்க அங்கிள் பிளீஸ். சரிம்மா. சரி, போன வச்சிருத்தா? வச்சிருக்கா. கையில போடுங்க அங்கு. சரி, இந்த கையில இல்ல, இந்த கையில. ஏன் அந்த கையில? இந்த கையில போட்டதான் உங்க பேர் எப்பவுமே நெஞ்சோடயே இருக்கும். அங்கிள், வர கிறிஸ்மஸ் அன்னைக்கு மறந்துடக் கூடாது. கண்டிப்பா மனா, எங்க இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன். சரியா? Children, wish you all happy Christmas! Wish you happy சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளந்தேவி உன்னால் போட்டு வந்தேன் தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா. பாப்பா பாப்பா இங்கே இங்கே. என்ன வேணும் ஏது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. கொண்ட சிறுமலரே, இன்னும் வான் நாடு இழந்தளிரே. ஏன் இங்கு ஒரு விதி வசமே, நெஞ்சுதான் பாடும் ரகசியமே. ஓ பூமி மேலே மானிட வாழ்வு பூவன நாடும் மாச்சம்மா. என்ன வேணும்
வேணும் எது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளம் தேவி உன்னால் போட்டு வந்து தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா, பாப்பா பாப்பா இங்கே இங்கே. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, தைரியமா இரு, எல்லாம் சரியா போயிடும். பொய் சொல்றீங்க, நான் செத்து போயிடுவேன். எனக்கு எல்லாம் தெரியுது அங்கு, நெஞ்சு வலிக்குது. முன்னத்த மாதிரி மூச்சு விட முடியல, ரத்த ரத்தமா வாந்தி வருது. செத்து போறவங்களுக்கு தானே இப்படி எல்லாம் வரும். ரோசி, கர்த்தரை நம்பம்மா, அவர் என்ன கைவிட மாட்டாரு. ஆமா மாதா, கர்த்தர் என்ன கைவிட மாட்டாரு. கையோட கூட்டிட்டு போறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையாயா? ஐயோ, இன்னும் என் அந்நியமாவே நினைக்கிறாளே, நான் என்ன செய்வேன் சார்? தயவு செஞ்சு போது சொல்லுங்க, நான் யாருன்னு. ரோசி, அங்கிள் என்ன சொன்னாலும் கேப்பேல. ரோசி, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவங்க இல்லம்மா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலே உன்னை பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க அம்மா யார் தெரியுமா? இத்தனை நாள் உங்ககிட்ட ஆயாவா இருந்தாங்களே, அவங்கதான். எனக்கு தெரியும். தெரியுமா? டாக்டர் வந்து என்ன செக்அப் பண்ணிட்டு போனப்போ நீங்கெல்லாம் பேசினத நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க எங்க அம்மான்னு. தெரிஞ்சிருந்துமா நாயானு கூப்பிட்ட? நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்திருந்தா உன்ன நான் அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். இன்னைக்கோ நாளைக்கோன்னு டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே, எதுக்காக மறுபடியும் உன்ன நான் அம்மான்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணும்னு தான் கூப்பிடல. ரோசி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சொல்லுங்க மத, சொல்லுங்க மத, நீங்களாவது சொல்லுங்க சார், என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட சொல்லி பிளீஸ் சார். உங்க அம்மா இத்தனை வருஷமா அனுபவிச்ச வேதனைக்கெல்லாம் நீ சொல்ற அம்மாங்கிற வார்த்தை தான் அவங்க காதல் கொடுக்கும். சொல்லுமா, சொல்லுமா. அம்மா, எல்லாருக்கும் அம்மாவா இருக்கீங்களா? வீட்டை
நீ அமெரிக்கா போறதா தானே இருந்த? நானு கர்த்தரோட தேவலோகத்துக்கு போறேன்டா, எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுடா. நானே மாதா கிட்ட போய் சைமனுக்கு கால் சரியாகணும், இவளுக்கு பேச்சு வரணும், இவளுக்கு காது கேட்கணும்னு நான் போய் கேட்கிறேன். செத்து போன உங்க கண்ணு கேட்டியே, நான் செத்த அப்புறம் என் கண்ணு உனக்கே தர சொல்லி மதர் கிட்ட சொல்றேன்னு ஜானுக்கே கொடுத்துருங்க. வேணாம் ரோசி வேணாம், நீ செத்தப்புறம் எனக்கு கண்ணே வேணாம். ஏன்? நீ செத்தப்புறம் உன்னை நான் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம்ல, அதுல நான் இருப்பேன்ல, அதை பார்த்துக்கோயே. அங்கிள், அன்னைக்கு உங்க வீட்டில் காயின்ஸ் போட்டு பிடிச்சி காட்டினீங்களே, இப்போ ஒரு வாட்டி பிடிச்சி காமிக்கிறீங்களா? அங்கிள், நீங்கள் கொடுத்த காயின்ஸு அங்கே இருக்கு லில்லி, அதை எடுத்து கொடு. அங்கிள் தவறிட போகுது. தவறிடும்னு சொன்னல்ல. பாத்தியா என்ன கொண்டு வந்திருக்க? கிறிஸ்மஸ் கேக் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்ன அங்கிள் சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டுதான் சாப்பிடணும்னு மதர் சொல்லுவாங்க. எல்லாரும் எனக்காக அந்த பிரேயர் சாங் பாடுறீங்களா? கண்ணுறங்கும் நேரமானதோ
கண்ணே என் பொன்னே தா